ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கிரன்ச் டைம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து இந்த கீரையை பற்றி தாங்க. இந்த கீரையோட பேர் வந்து துயிலி கீரை, துசிலி கீரை, இந்த மாதிரி நிறைய ஊரில் நிறைய மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வந்து துயிலி கீரைன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குங்க. சூப்பராக நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இந்த கீரையில் இருக்குது. உடல் சோர்வு, அப்புறம் நாடி நரம்பு வலுப்படுத்தும், அப்புறம் வந்து உடல் குளிர்ச்சி தரும், செரிமானம் தரும். ப்ரெக்னென்சி லேடிஸ்க்கெலாம் ரொம்பவே நல்லது. அவங்களுக்கு இந்த கீரையை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உடம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் இதில் வந்து காப்பர், மெக்னீஷியம், கால்சியம், விட்டமின்ஸு, மினரல் சால்ட்டு, மினரல்ஸு, அந்த மாதிரி ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. அப்புறம் இதில் முக்கியமானது வந்து அயன் சத்து, இரும்பு சத்து அதிகமாகவே இருக்குது. அதனால் என்ன ஆகும்னா நம்ம உடம்பில் இருக்கிற ஹெச்பி லெவல் அதிகமாக கூடும். நம்ம உடம்பில் ரத்தம் வந்து கம்மியாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரத்தம் வந்து அதிகரிக்கும். சில பேருக்கு ப்ரெக்னென்சி லேடிஸ்க்கு மெயினான ஒரு ப்ராப்ளம் என்ன வரும்னா ரத்தம் இல்லை, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து ப்ரோமிக்ரானேட் சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்க, இது சாப்பிடுங்க, நிறைய அட்வைசஸ் கொடுப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் விட இந்த கீரையை வந்து நீங்கள் வீக்லி ட்வைஸ், வாரத்துக்கு 2 தடவை அந்த மாதிரி கீரையை மட்டும் சமைச்சி கொடுத்தீங்கனாலே போதும். உங்களுக்கு ஹெச்பி லெவல் அதிகமாகிறது நீங்கள் கண் கூட நல்லாவே உணரலாம். சூப்பராக இருக்கும் இந்த கீரை. பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஆண்களுக்குமே உடம்பு சோர்வாக வருவாங்க, வேலைக்கு போயிட்டு சோர்வாக வருவாங்க, அவங்களுக்குமே நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது, உஷ்ணத்துக்கும் ரொம்பவே நல்லது. அவங்க உடம்பு நல்ல குளிர்ச்சியாக நல்ல ஹெல்த்தியாக வச்சுக்கும். இந்த டிஷ்ஷு இந்த கீரை வந்து இந்த மாதிரி இலைகள் வந்து பிங்கிஷ் கலரில் சைடில் இருக்கும், அதோட பூக்கள் வந்து பிங்க் கலரில் குட்டி குட்டியாக அழகாக இருக்கும். இந்த கீரையை வச்சு நம்ம இப்போ ஒரு டிஷ் பண்ணலாம். அந்த டிஷ் வந்து நீங்கள் கசக்கும் அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்காதீங்க, கொஞ்சம் கூட கசக்கவே செய்யாது, சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப இந்த கீரையை மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க, கொஞ்சம் கூட சூப்பராக இருக்கும். இந்த டிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடையில் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு கொட்டின பிறகு கருவேப்பில போட்டு தாளிச்சுக்கோங்க. கருவேப்பில போட்டு தாளிச்சுக்கோங்க. போட்டுட்டு அப்புறம் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு இப்படி நல்லா வசக்கிக்கோங்க. லைட்டாக வசக்கணும் போது ரொம்ப வசக்க வேண்டிய தேவையில்லை. நம்ம இந்த ஸ்டேஜில் பூண்டு வந்து நசுக்கி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். ஒன்று ரெண்டாக நசுக்கி வச்சுருக்க பூண்டை போட்டு நல்லா சேர்த்து பண்ணிக்கோங்க. வச்சிருக்க பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஆனியன் வந்து பிங்கிஷ் கலர்ல மாறுது பார்த்தீங்களா. நம்ம வெட்டி வச்சிருக்க டொமேட்டோஸ் போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வரணும். இந்த ஸ்டேஜில்
சொல்ல கீரையை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம், பொடி பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கோம். இந்த கீரையை நம்ம தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா இழுத்துட்டு நம்ம அந்த டிஷ்ஷில் போட்டுடலாம். கீரையும் போட்டாச்சு. இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க, நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப டேஸ்டாகவே இருக்கும், கசக்கும் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவுமே இருக்காது, சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இளங்கீரையை நீங்கள் கரைச்சி போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. பொதுவாக கீரைனாலே எல்லாருக்குமே அலர்ஜியாக இருக்கும், யாருமே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க, ஸ்டேஜில் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். மூடி போட்டு நம்ம குக்கரில் பருப்பை வேக வச்சு வச்சுருக்கோம். வெறும் பருப்பு மட்டும்தாங்க போட்டிருக்கேன், பருப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இதை நம்ம அந்த டிஷ்ஷில் போடணும். பருப்பு நம்ம வேக வச்ச பருப்பு நம்ம பண்ணியிருக்கோம், இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கீரையும் பருப்பும் ஒன்றும் நல்லா செய்யணும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கோங்க. கொதிக்கணும். பொடி வந்ததுக்கு அப்புறமாட்டு கொஞ்சமா பெருங்காய பொடி போட்டுக்கலாம். போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க.
கொதிச்சு வருது. கீரையும் நல்லா வெந்துருச்சு. இந்த க்ரீன் கலர் ஸ்ட்ரக்சர் மாறவே இல்லை பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம போட்ட ஆயிலும் அந்த மாதிரி மேலே வரும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கீரையை வந்து நீங்கள் ப்ரெக்னென்சி லேடிஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு இப்போ ரத்தம் வந்து கம்மியாக இருக்குது, உடம்புல பிளட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது, பொமிக்ரேனட் சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்க, இது சாப்பிடுங்க நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க நிறைய பேர். நீங்கள் வாரத்துக்கு இந்த கீரை உங்ககிட்ட கிடச்சிச்சின்னா வாரத்துக்கு இந்த கீரை ரெண்டு தடவை நீங்கள் சமைச்சி நீங்கள் எப்படி வேணாலும் சமைச்சிக்கலாம். உங்க இஷ்டம், எப்படி சமைச்சாலும் இந்த கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சமைச்சுனீங்கன்னா அந்த பிளட் லெவல் வந்து உங்களுக்கு கூடுறத நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்க. பிளட் லெவல் நல்லாவே கூடும், சூப்பராக கூடும். ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஜென்ஸுக்கும் ரொம்ப நல்லது. அவங்க வேலைக்கு போயிட்டு ரொம்ப டயர்டாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை நல்ல பூஸ்டிங் கொடுக்கும். அது நீங்கள் வீக்லி ட்வைஸ் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது உடம்புக்கு. நம்ம டிஷ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்விங் போலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இந்த டிஷ்ஷை வந்து நம்ம சர்விங் போலுக்கு மாற்றியாச்சு. இந்த டிஷ்ஷை உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்.